கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் படகில் வந்து ஆர்வமுடன் வாக்களித்த மலைவாழ் பழங்குடியின மக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் படகில் வந்து மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் படகில் வந்து மலைவாழ் பழங்குடியின மக்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றனர். நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாகேஷ் இணைகிறார். லாகேஷ், தற்போது மக்களவைத் தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட பேச்சிப்பாறை அணையில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் படகில் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரம். வணக்கம் மலர்ஜி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட தச்சமலை, மாங்காமலை, முடவன்பட்டை, மாறாமலை உட்பட 10க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் தங்கள் வாக்களிக்க பேச்சிப்பாறை அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் மலைவாழ் மக்கள் வாக்களிக்க அணையில் படகு மூலம் வந்து வாக்களிப்பது வழக்கம். தற்போது நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் மலைவாழ் மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய மலை கிராமங்களிலிருந்து பல மைல் தூரம் காடு வழியே நடந்தும் தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையில் படகு மூலம் வந்து இறங்கினர். இதையடுத்து அங்கிருந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து பேச்சிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மலையோர பகுதிகளில் சாலை வசதியோ சாலை மார்க்கமாகவோ இந்த மலைவாழ் கிராமங்களில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கும் காரணத்தினால் இந்த பகுதியான மக்கள் படகு மூலமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்கின்றனர். மாலதி,